வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு 5 நாட்கள் வரைக்கும் விடுமுறை விடுக்க வேண்டும் என்று சற்று முன் பார்த்திங்கன்னா தகவல் வந்துள்ளது. அது யார் என்பதை நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி பயனுள்ள நியூஸை தெரிஞ்சுக்கொள்ள கீழே இருக்க இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நாளையிலிருந்து விடுமுறை விடுவிக்கப்படும். அதாவது நாளைக்கு எந்த பள்ளிகளில் 50% மேலே ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டியூட்டியாக போகிறாங்களோ அந்த பள்ளிகள் முழுவதும் விடுமுறை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பள்ளிகளில் எலெக்ஷன் நடக்கிறதோ அந்த பள்ளிகள் மட்டும் விடுமுறை. அதை தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனை முன்னிட்டு முழுவதுமே விடுமுறை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஞாயிறு விடுமுறை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்க வேண்டும். 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஓட்டு எண்ணிக்கை நாளான அன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் திங்கட்கிழமையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து விடுமுறை அறிவிக்கப்படும் வேண்டும் என்று ஆசிரியர்கள் சார்பாக பார்த்திங்கன்னா எல்லா பேரும் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையை பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பரிசீலிக்கப்பட்டு நமக்கு இன்று அல்லது பார்த்திங்கன்னா நாளைக்குள்ளே இதற்குரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துவிடும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 3 நாட்கள் மட்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நமக்கு விடுமுறைன்னு அறிவிச்சிட்டாங்கன்னா ஆக மொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள பள்ளிகளுக்கு 5 நாட்கள் வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்படும். இன்னும் பார்த்திங்கன்னா அந்த திங்கட்கிழமைக்குரிய விடுமுறை மட்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. வந்தவுடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இதே மாதிரி பயனுள்ள தொலை தெரிஞ்சு கூட நம்ம சேனலில் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.